எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகைகள் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நிவாஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன், அக்காவோட பத்திரிகை தரத்துக்கு, கிரண பத்திரிகை தரத்துக்கு. அப்போ என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு படம் கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதான் நெக்ஸ்ட்டு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மிடில் வெஞ்சர் அப்படின்னா எனக்கு டக்குனு ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் வருது மிடில் வெஞ்சர் பற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஸ்வலாக நிறைய படங்கள் இருக்குது, பட் மிடில் பெஞ்ச் அந்த கான்செப்ட் நான் யோசிக்க கூட இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யார் பண்ணுறா அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சதான் உடனே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க உடனே உடனே ஞானவேல் சார் கூப்பிட்டேன். கூப்பிட்ட மாதிரி சார் நான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு, உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார். அன்னைக்கு தீபாவளின்னு நினைக்கிறேன், முதல்லாம் ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் போனோம், அன்னைக்கு போனேன். ஸோ உட்காந்து கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு அவர் கதை சொல்லும்போது, ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி, பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்குற ஒரு ஒரு பெயின் தான் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ப்ராபப்ளி ஒரு கூட்டத்துலேருந்து நானும் இருக்கேன் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு. யாரா ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, யாரா ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் என் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவாள், டான்ஸ் ஆடுவாள், ஸோ ஒரு ஸ்டாராக இருப்பாள். நான் நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம், யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பேசுறது, என்ன படிக்கிறேன்னா கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும் போது நான் நிறைய படங்கள் அப்போ ஒத்துக்கல, பர்சனல் இஷ்யூஸ், ஸோ சரி சினிமா பண்ணுமா வேண்டாமா இனிமே வேற ஏதாவது யோசிப்போமேனு அப்போ அந்த நிலைமையில இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது, பட் அப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. எனக்கு சச்ச நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐ டெஃபினி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடைச்சிருச்சு வென் ஐ ஃபர்ஸ்ட் கேம் டு ஷூட், பிகாஸ் இட் மேட் மீ லவ் மை ஒர்க் அகேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி அசோசியேட் வித் ட்ரீம் வாரியர், பிகாஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர், நிறைய கான்டென்ட் ட்ரிவன், இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலா படம் பண்ணாம அவங்க வந்து நிறைய கான்டென்ட் வைஸ் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் நிறைய பண்றாங்க. ஸோ ஐ ஹோப் we join your list of hit films. And the technical team, my cameraman, avaru romba amaiya epodum sirichite irupaaru, na panna ellathukkume avaru vandu smile pannittu summa positive ah eduthirupaaru. And the editor, thank you so much, romba crisp ah irukku, and it's so much you conveyed in the song, so adellame alaga utilize pannirkeenga montage ellame. And Nivas, one of my favorite music directors, enakku thegirile avanga song romba pidichu. நானும் நிறைய ஒரு இமேஜினேஷன்ல தான் வந்து இந்த படத்துல அசோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கோன்னு. ஆனா படத்துல அவரோட லுக் பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பட் இப்போ அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன், ஆனா அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து, எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் வெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா, யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சி நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க. நம்ம எப்போதுமே லைஃப்ல வி ஹேவ் டு கோ அஹெட் தான் பார்ப்போம். ஸோ டு சி a character like that being represented so sweetly, kandipa ellarkum pidikum indha padam. Please unga family oda poi paarenga, because romba oru positive ana oru message, oru nalla conversation start aagum neenga padam mudichittu vandu veetukku varumbodhu. I think with your family and your friends nariya vishayangal irukum for you to talk about your own life. So thank you so much. Enakku enoda career la idhu 4th padam, romba important ana oru padam enakkaga. Sir vandu naanda venumna பிரபு சார்கிட்ட எனக்காக என்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பாடல்கள் வந்து நல்லா அமைஞ்சிட்ருக்கு, எல்லாருக்கிட்டேருந்து நல்லா வரவேற்பு வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தேன் எனக்கு என்னென்னா, அந்த படத்தில் சார் அண்ட் அசோக் செல்வனுக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போதே ஃபஸ்ட் டைம் கேட்டேன் சார், ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுக்க முடியுமா சார், ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், உனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறியா அப்படின்னு சார் பார்த்தா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பட் இல்லை சார், நான் இன்னும் படத்துக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் மேடம், ஸ்கிரிப்ட் கொடுங்க சார்னா, ஸ்கிரிப்ட் படித்தோடனே ரெண்டு தடவை படித்தேன் ஸ்கிரிப்ட் படித்தோடனே சார் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது,
ஏன்னா வந்து சார் மீ ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பர்சன், ப்ளஸ் நாலு பேருக்கு நல்லது செய்கிறாரு. நான் எல்லாருக்காகவும் எல்லாருக்குமே சார் மேலே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள். ஏன்னா இந்த படத்துல இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா படத்தில் வந்து ஏனோதானோ ஒரு ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு படத்துக்கு நான் எல்லாருக்கும் என்ன தேவை, ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் படத்தில் இருக்குது கண்டிப்பாக. அந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த படம் வந்து ஃப்ரம் த டே ஒன்லேருந்து மிஸ்டர் லியோ ஜான் பால் எடிட்டர் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தார், கூடுதல் ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அசோசியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். மிஸ்டர் பிரபுவுக்கு வந்து தி ஹாவ் தேர் ஓன் லேபிள், அவங்க அவங்க எல்லா படமும் அவங்களோட லேபிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நான் ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்பேன். அது இல்லாமல் நிவாஸ் பிரஸ்னாவோட இதுக்கு முந்தைய மூன்று படங்களும் வந்து திங் மியூசிக் தான் பண்ணோம், டெகிடி, சேதுபதி, ஜீரோ. ஸோ சாங்ஸ் நான் வந்து கேட்கணும்னு சொல்லி பிரபு கிட்டே கேட்டேன். அவர் இல்லை பரவாயில்ல நீங்கள் போய் கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சாங்ஸ் கேட்டதுக்கப்புறம் நிவாஸ் பண்ணதில் பண்ண முந்தைய மூணு படங்கள் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கூடுதல் ஒருத்தன்னு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு பண்ண நாலு படங்களில் இது பெஸ்ட் ஆல்பம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஸோ பிரபு போய் பார்த்தேன், பார்த்து நம்ம பண்ணணும் என்ன நீங்கள் வாட் இஸ் யுவர் இது இன்ட்ரெஸ்ட் கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லலை, நான் என்ன நம்பர் சொல்லணும் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற சினிமா கூட்டத்தில் ஒரு படம் தான், அது பெரிய கூட்டம் சினிமா, அவ்வளோ படங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த படத்தை நம்ம வந்து ஒரு இந்த கூட்டத்தில் இது ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை காமிக்கிறது நிச்சயமாக பெரிய போராட்டம் தான். பட் அந்த போராட்டத்தை வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் திங் ஞானவேல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஆக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு ஞானவேல் வந்து ஒரு டிலைட் டு ஒர்க், நான் அப்படியே ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கலாம், அவர் ஞானவேல் மட்டும் அப்படியே அது கமிட் பண்ணி உள்ள எடுத்துட்டோம்னா. ஸோ அந்த மாதிரி ஓன்லி அவர் தன்னுடைய சொந்த எஃபர்ட் போட்டு நிறையா ப்ரொடியூசருடைய வேலைகளை வந்து பெரும்பாலும் அவரே பார்த்துக்குவார். அந்த வகையில் தேங்க்ஸ் டு ஞானவேல். அவர் ஒரு நண்பராக தெரியும், ஒரு ஒரு கதாசிரியராக தெரியும். அந்த நேரத்துலலாம் நம்ம சினிமா பற்றி அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை. பட் அவர் படம் ஆரம்பித்த உடனே நிச்சயமாக இவரால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தது. நாட் ஒன்லி தட், ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்தை என்ன ரீசனுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி கதை கேட்குறப்ப இருந்துகிட்டே இருக்கும். இந்த கதையை கேட்டோடனையும் நிச்சயம் இது சொல்லப்பட வேண்டிய படம், ஏன்னா நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு. பாரதிதாசன், பாரதியார் பற்றி பாரதிதாசன் ஒருவரை எழுதியிருப்பார், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு எழுதுவார். ஸோ சினிமாங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல சினிமா கூட்டுமைச்சால் தான் உருவாக்க முடியும். ஸோ இந்த படத்திற்கு எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்கு அதோட பெஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயாரிப்பாளர்லேருந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு, ஒரு படம் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள கடத்தணும், ஒரு கண்ணீர் வர வைக்கணும், இல்லை ஒரு சிரிப்பு வர வைக்கணும், இல்லை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஏதோ ஒரு உணர்வை உங்களுக்குள்ள கடத்தணும். சினிமா பற்றி சொல்ல முடியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டே இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும். ஸோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை உணர்வுகளை கூர்த்திட்டக்கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும். படைப்புகளையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு. அது கூர்மையாக இருந்தாலும் ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள சமூகமாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒரு ஒரு கதையும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். அவர் பத்திரிகை எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்துச்சு. பத்திரிகைக்குள்ளே இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்களை தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்தில் கதையாக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதில் நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு ரொம்ப இது பேர் தெரியாது. அதாவது இந்த இடத்துல வந்து முகமே தெரியாமல் உட்காந்துருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், என்னோடய டீம், நான் அதில் வந்து காஸ்டியூம் டிசைனில் ஆரம்பித்து யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை, அவங்கவுங்க வேலையை ஆனால் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்களாக இன்னும் சில பேர் முக்கியமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு வர முடியல, மத்தியான நேரத்தில் வச்சுதான் ஷூட்டிங் இருக்குன்றதால அவங்களால வர முடியல. அவங்க இல்லைனாலும் நன்றி மறப்பது நன்று என்று நான் சொல்லணும். சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. புது இயக்குநர்கள், அறிமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்காகவே அவர் நடிகராகினார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் நம்பி போய் ஒரு கேரக்டர் கிட்ட சொல்லலானே நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னே அப்படின்னா போதும், சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு அவருக்கும் என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் கடைசியாக அவர் படத்துக்குள்ளே வந்து நிற்பார்.
இந்த இதில் வந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் வந்தப்போ என் தோளில் போட்டு ஒரு விஷயம் கை போட்டு சொன்னார் விஷயம் சார், நீ வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தன்னால் தான் அக்ரிமெண்ட்டு, இவ்வளோ நாள் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு, நீ இதை பற்றி மறந்துடு, டென்ஷனாலாம் பட எடுக்காத, நான் என்ன பண்ணால் நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு, நான் உனக்கு எக்ஸ்ட்ரானாலும் நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ரசித்து எடுத்தேன். எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸஸ் ஆச்சு. ஆனால் இது கண்டிப்பாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், உங்கள் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில் வந்து காப்பாற்றினார். ஸோ சொன்ன தேதியை தாண்டி வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அப்பப்போ படம் தம்பி படம் வரும் தாமதமாகவும் பயப்படாத, நான் ஜெயித்தேன் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாரு. அவர் இந்த இடத்துல இல்லை இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவருக்கு என்னுடைய நன்றி. நாசர் சார் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணார், ஆனால் சின்ன ரோலும் ஒரு ஒரு ப்ரெசன்ஸாக அவருடைய ஃபீல் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக கொடுக்குது. யோ எனக்கு எல்லாம் நீ வந்து ஒரு 25 நாள் 30 நாள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா 4 நாள் 5 நாள் கேரக்டர் எடுத்துகிட்டு வரேன் கேட்பாரு. சார் எங்கள் படமே 40 நாள் தான், அதில் 25 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நல்லா விஷயங்கள் நல்லா ப்ரெசன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பாலசரவணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப மதுரையில் இருக்காரு, அவர் வந்திருக்கணும் இங்கே வர முடியல. ஜான் விஜய், மாரிமுத்து, ரமா, அனுபமா இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் பட்டாளம் இதுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு டீமை கொடுத்ததுக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் பிரபு சார் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடிட்டர் கடைசி நிமிஷத்தில் எனக்கு இவர் தான் வேணும்னு நான் கேட்டேன். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குற ஃப்ரீடம் தான் நல்ல கண்டென்ட் உருவாக்க முடியும். அந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக தரக்கூடிய நீ வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதில் தான் நீங்கள் நினைக்கிற படங்கள் இங்கே திரைக்கு வருது. அந்த சுதந்திரம், அந்த நம்பிக்கை, இது ரெண்டையும் தரணும்னு நான் நினைக்கிறேன்.